CA, CMA, CS, CAT, Banking, TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்போசன் அப்படிங்கிற ஒரு லெசன் படிக்க போகிறோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. எப்படி இருக்கும், நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு எல்லாமே எக்ஸாமில் ஒன் வேர்டு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டாஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்க ப்ரொவைட் பண்ண டேட்டாஸை அவங்க என்ன ஃபார்முலா கேட்குறாங்களோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்மளோட ஆன்சர்ஸை வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிங்கிற மாதிரி டிக் அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒன் வேர்டு கேட்டிருப்பாங்க. இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரா டேட்டா எப்படி இருக்கும்? ரா டேட்டா மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, 8, 9, 10, 11, 12. எக்ஸ் ஒரு லைனில் மட்டும் சம்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ரா டேட்டா. நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டேட்டா. டிஸ்க்ரீட் டேட்டாவில் எக்ஸ் வேல்யூவும் எஃப் வேல்யூவும் கிவன் இன் அ ப்ராப்ளம். எக்ஸ் பாருங்கள் 7, 8, 9, 10, 11, 12, ஃப்ரீக்வன்சி 9, 10, 11, 12, 13, 14, இப்படி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம டிஸ்க்ரீட் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். தேர்டு கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டாவில் ரெண்டு மாடல் இருக்குது உங்களுக்கு, வித்து கண்டினியூஸ், வித்தவுட் கண்டினியூஸ். வித்து கண்டினியூஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. 10 இருக்குங்களா, 20 இருக்குங்களா, 30 இருக்குங்களா, 40 இருக்குங்களா, இப்படி கனெக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து கண்டினியூஸ் டேட்டா. ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 8, 9, 10, 11, 12. வித்தவுட் கண்டினியூஸ் அப்படிங்கும்போது எக்ஸ் பாருங்கள் 1 to 10, 11 to 20, 21 to 30, 31 to 40, 41 to 50. இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. இங்கே 10 இருக்குது, இங்கே 11 இருக்குது, இங்கே 20, 21. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இல்லாமல் இருந்தால் தட் இஸ் கால்டு வித்தவுட் கண்டினியூஸ். எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குங்க? ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா, அதில் வித் கண்டினியூஸ், வித்தவுட் கண்டினியூஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நம்ம 4 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். டைரக்ட் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடு, அசியூம்டு மீன் மெத்தடு, ஷார்ட்கட் மெத்தட். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் 4 மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். ரா டேட்டாவில் ஒரு 4 ஃபார்முலா, டிஸ்க்ரீட் டேட்டாவில் ஒரு 4 ஃபார்முலா, கண்டினியூஸ் டேட்டாவில் இப்படி இவ்வளோ ஃபார்முலாவும் படிக்கிறதுக்கு பதிலாக ஒன்லி 3 ஃபார்முலாஸ் மட்டும்தானே அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அந்த 3 ஃபார்முலா வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ணலாங்க, சால்வ் பண்ணலாம். அதை எப்படி சால்வ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு டீச் பண்ணுறேங்க. இப்போ மீன் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சனில் அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட், ஜாமெண்ட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இதெல்லாம் வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் மீனில் நம்மளுக்கு டைரக்ட் மெத்தட். அரித்மெட்டிக் மீனில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? அரித்மெட்டிக் மீனில் ரா டேட்டா. ரா டேட்டானா உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ராப்ளம்? சிங்கிள் லைனில் இருக்கும். 8, 9, 10, 11, 14, 15, 16. ரா டேட்டாவில் மீன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா மீன்ஸ் எக்ஸோட டோட்டல். சிக்மா எக்ஸ் மீன்ஸ் எக்ஸோட டோட்டல். ஸோ எக்ஸோட டோட்டல் உங்களுக்கு என்ன வந்திருக்குது? 8+9+10+11+14+15+16, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 83 வருது.
divided by 7. So 83 divided by 7 வந்துட்டு 11.8. இதாங்க அவங்களுக்கு மீன் கண்டுபிடிக்கிறது. மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரா டேட்டாவில் எப்படின்னா வேல்யூஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ மீனோட ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம், என் மீன்ஸ் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம், எவ்வளோ ஐட்டம் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் ரா டேட்டாவில் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டேட்டா. டிஸ்க்ரீட் டேட்டா மீன்ஸ் எக்ஸும் எஃப்பும் கிவன் இன் அ ப்ராப்ளம். எக்ஸும் எஃப்பும் உங்களுக்கு என்னவாக இருக்கும், ப்ராப்ளத்தில் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா எஃப்எக்ஸ் போடணும். எஃப்எக்ஸ் மீன் எஃப் இன்டூ எக்ஸ். 7 6 are 42, 8 5 are 40, 9 8 are 72, 10 9 are 90, 11 12 are 112, 11 12 are 113, 12 13 are 156. ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப், சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாங்களா, 42 + 40 + 72 + 90 + 132 + 156 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 532. 6 + 5 + 8 + 9 + 12 + 13 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 53 வருது. ஸோ மீனோட ஃபார்முலா சிக்மா எஃப்எக்ஸ் டிவைட் பை சிக்மா எஃப், சிக்மா எஃப்எக்ஸ் டிவைட் பை சிக்மா எஃப். சிக்மா எஃப்எக்ஸ் உங்களுக்கு எவ்வளோங்க வந்திருக்கு, சிக்மா எஃப்எக்ஸு 532. சிக்மா எஃப் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 53. ஸோ 532 / 53 உங்களோட ஆன்சர் 10.037 அந்த மாதிரி வருது. ஸோ மீன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு புரிஞ்சிச்சுங்களா, டிஸ்க்ரீட் டேட்டாவில் மீன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு புரிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் டேட்டா பார்க்கலாங்க. கண்டினியூஸ் டேட்டாவில் வித் கண்டினியூஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எக்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருவாங்க 7, 8, 9, 10, 11. ப்ராப்ளம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதாங்க உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டாவோட ப்ராப்ளம். இப்படி தான் எக்ஸும் எஃப்பும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நாவா வந்து ஆன்சர் போடணும். எப்படி போடுறதுனா ஃபஸ்ட் ஸ்டெப்பு மிட்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். மிட்எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது வந்துட்டு லோயர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. இங்கே பாருங்கள் 0 + 10, 10 / 2 = 5. 10 + 20 = 30, 30 / 2 = 15. 20 + 30 = 50, 50 / 2 = 25. 30 + 40 = 70, 70 / 2 = 35. 40 + 50 = 90, 90 / 2 = 45. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எஃப்எக்ஸ் போடணும், எஃப்ஐயும் எக்ஸையும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம செகண்ட் மாடலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம், டிஸ்க்ரீட் மாடலுக்கு. இப்போ பாருங்கள் எக்ஸ் இருக்குது, எஃப் இருக்குங்களா, ஸோ எஃப்எக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடலாங்களா. ஸோ 7 5 are 35, 8 15 = 120, 9 × 25 = 225, 10 × 35 = 350, 11 × 45 = 495. ஸோ 35 + 120 + 225 + 350 + 495 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 1225 உங்களுக்கு வரும். ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்க அப்படின்னா 7 + 8 + 9 + 10 + 11 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 வருது. ஸோ மீனோட ஃபார்முலா சிக்மா எஃப்எக்ஸ் டிவைட் பை சிக்மா எஃப், 1225 / 45. ஸோ 27.22. இது வந்துட்டு கண்டினியூஸ் டேட்டாவில் நீங்கள் வந்துட்டு மீன் கண்டுபிடிக்கிற மெத்தடு. நெக்ஸ்ட்டு மாடல் வித்தவுட் கண்டினியூஸ். வித்தவுட் கண்டினியூஸில் நீங்கள் எப்படி மீன் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இங்கே பாருங்கள் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா 1 to 10, 11 to 20, 21 to 30, 31 to 40, 41 to 50. இதுதான் ப்ராப்ளம். ஃப்ரீக்குவன்சி பாருங்கள் 8, 9, 10, 11, 12 இருக்குங்களா.
ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டினியூஸ் டேட்டாவாக மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், 10க்கும் 11க்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? 1. 20க்கு 21க்கு என்னங்க டிஃப்ரென்ஸு? 1. ஸோ நம்மளோட ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2. 1 / 2 உங்களுக்கு என்ன வரும்? 0.5. ஸோ இந்த லோயர் லிமிட்டில் 0.5 நீங்கள் லெஸ் பண்ணணும், அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் பண்ணும். இங்கே பாருங்கள், 1 0.5 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 வரும், 10 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 10.5, 11 0.5 லெஸ் பண்ணிங்கன்னா 10.5, 20 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 20.5, நெக்ஸ்ட் 21 0.5 லெஸ் பண்ணால் 20.5, 30 0.5 ஆட் பண்ணோம்னா 30.5, 31 0.5 ஆட் பண்ணால் 30.5, 40 0.5 ஆட் பண்ணால் 40.5, 41 0.5 லெஸ் பண்ணிடுங்க, 50 0.5 ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை இப்போ கனெக்ஷனோடு இருக்குது. இங்கே பாருங்கள், கண்டினியூஸ் இந்த வித்தவுட் கண்டினியூஸை ப்ராப்ளத்தை நம்ம கண்டினியூஸ் டேட்டாவாக சேஞ்ச் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ கனெக்ஷன் வந்துருச்சுங்களா? பாருங்கள், இதில் கனெக்ஷன் இருக்குங்களா? ஸோ இதுக்கு நம்ம மிட்எக்ஸ் பண்ணணும். மிட்எக்ஸ் என்னங்க? லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. 0.5, 10.5, 11. 11 / 2 உங்களுக்கு என்ன வரும்? 5.5ங்களா? 31 / 2 உங்களுக்கு என்ன வரும்? 15.5. 51 / 2 25.5. 71 / 2 வந்துட்டு உங்களுக்கு 35.5. இது வந்துட்டு உங்களுக்கு 91 / 2 வந்துட்டு 45.5. ஸோ மிட்எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃப்ரீக்குவன்சி கிவன் இன் அ ப்ராப்ளம் 8, 9, 10, 11, 12. இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாங்களா? 5.5 × 8 44, 15.5 × 9 139.5, இது வந்துட்டு 255, 35.5 × 11 390.5, 45.5 × 12 ஸோ 546. ஸோ மீனோட ஃபார்முலா இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தையுமே வந்துட்டு கண்டினியூஸ் டேட்டாவை வித்து கண்டினியூஸாக மாற்றி அதுக்கப்புறம் டிஸ்க்ரீட்டாக நான் மாற்றிட்டேன். இங்கே XUF இருக்குது, FX வந்துடுச்சு. ஃபார்முலா சிக்மா FX டிவைட் பை சிக்மா F. இப்போ FX ஆட் பண்ணலாங்களா? 546, 390.5, தென் 255, 139.5 ப்ளஸ் 44. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 1375 வருது. ஃப்ரீக்குவன்சி எல்லாம் ஆட் பண்ணலாங்க. 8 + 9 + 10 + 11 + 12 ஃப்ரீக்குவன்சி எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 வருது. 1375 / 50 1375 / 50 பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் 27.5. இப்போ 4 டேட்டாவும் நம்ம படிச்சிட்டோங்களா? அடுத்த வீடியோவில் மீடியன், மோடு, ஜாமெண்ட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோடு கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன் பெறுவீர்.